வணக்கம் நண்பர்களே, ஜஸ்ட் நோ இட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது நம்மளுடைய ஒன் டே ஒன் பேஜ் சீரீஸில் டே 11 வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம 2021 நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸும் 2022 ஜனவரி மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸையும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2021 கரண்ட் அஃபேர்ஸில் அக்டோபர் மாதம் வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இது வந்து பேலன்ஸ். இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டை பாருங்கள். உலகின் சிறந்த விஞ்ஞானிகளின் பட்டியலில் காந்தி கிராம் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் 5 பேர் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த 5 பேராசிரியர்களுடைய பெயர்களை பார்த்தீங்கன்னா, பாலசுப்ரமணியம், எஸ் ஆப்ரகாம் ஜான், எஸ் மீனாட்சி, எம்ஜி சேதுராமன் மற்றும் கே மாரிமுத்து. ஸோ இவர்கள் வந்து உலகின் சிறந்த விஞ்ஞானிகள் அப்படிங்கிற பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க. எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற காந்தி கிராம் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள். ஸோ எப்படி இந்த பட்டியலை வெளியிடுறாங்க அப்படின்னா, சர்வதேச ஆய்வுதல்களில் ஆராய்ச்சி கட்டுரைகளை தொடர்ந்து வெளியிடக்கூடிய பேராசிரியர்களை சிறந்த விஞ்ஞானிகளாக இந்த பட்டியலின் கீழே பட்டியலிடுறாங்க. அடுத்ததாக, சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு மாநில காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு, அதாவது போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு, பிரிட்டிஷ் தர இயக்ககத்தால் வழங்கப்படக்கூடிய ISO தர சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது முக்கியமான ஒரு தகவல். அடுத்ததாக, தமிழக அரசு வனவிலங்கு குற்ற கட்டுப்பாட்டு பணியகத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. ஸோ எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 இடங்களை ஏற்படுத்தவிருக்கிறது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் ராமநாதபுரத்தில் இந்த வனவிலங்கு குற்ற கட்டுப்பாட்டு பணியகம் அமையவிருக்கிறது. ஸோ இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயங்கள், பறவை சரணாலயங்கள், புலிகள் காப்பகங்கள், ஸோ இங்கே அதுக்கு உள்ளாடி நடக்கக்கூடிய வனவிலங்கு சார்ந்த குற்றங்களை தடுப்பதற்காக இந்த பணியகம் அமையப்போகுது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், முதல்வரின் முகவரி அப்படிங்கிற ஒரு புதிய துறையை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த துறையினுடைய நோக்கம் வந்து மக்களினுடைய குறை தீர்க்கிறது தான். ஸோ ஏற்கனவே தமிழக முதல்வருக்கு பார்த்திங்கன்னா குறை தீர்ப்பு துறைகள் நிறைய இருக்குது. தமிழக முதல்வரினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் மக்கள் குறை தீர்ப்பு துறைகள் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய முதல்வரின் தனிப்பிரிவு, முதல்வரின் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறை தீர்ப்பு மேலாண்மை அமைப்பு. ஸோ இந்த 3 அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து புதுசாக முதல்வரின் முகவரி அப்படிங்கிற ஒரு துறையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒட்டுமொத்தமாக மக்களினுடைய குறைகளை தீர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, இந்தியாவின் முதல் உணவு அருங்காட்சியகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் திறக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான தகவல். அடுத்ததாக, தமிழ்நாடு சிமெண்ட் நிறுவனத்தால், இது வந்து பொதுத்துறை நிறுவனம், தமிழ்நாடு அரசுக்கு கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம். ஸோ இந்த பொதுத்துறை நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய அந்த ஆலையிலிருந்து ஒரு புதிய ரக சிம்மெண்ட், ஸோ அந்த சிம்மெண்டினுடைய பெயர் பார்த்திங்கன்னா வலிமை, அதாவது அதனுடைய பிராண்ட் நேம். ஸோ அதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு தகவல். அடுத்ததாக, இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா வவு சிதம்பரனாருடைய 150th ஆண்டு. ஸோ அதனால் அவர் சார்ந்த நிறைய அறிவிப்புகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் குறிப்பாக இந்த அறிவிப்பு என்னென்னா, தமிழ்நாடு பாடநூல் கழகம் இருக்குது. அந்த பாடநூல் கழகம் வவுசியினுடைய ஏற்கனவே பதிப்பிக்கப்பட்டு அந்த பதிப்பிலிருந்து நின்று போன புத்தகங்களையும் அவர் எழுதின வேறு புத்தகங்களையும் வந்து தொகுத்து வெளியிடுறாங்க. அதில் முதல் கட்டமாக வவுசி எழுதிய பன்னூல் திரட்டு என்கிற நூலும், அவர் எழுதிய திருவள்ளுவர் உரையும், திருக்குறளுக்காக அவர் எழுதிய திருவள்ளுவர் உரையும் வந்து வெளியிடப்பட்டிருக்குது. இதை வெளியிட்டது வந்து தமிழ்நாடு பாடநூல் கழகம். அடுத்ததாக, இன்னொரு முக்கியமான ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறது தமிழக அரசு, நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, சாலை விபத்தில் பாதிக்கப்படுவோருக்கு முதல் 48 மணி நேரத்துக்கான உயர் சிகிச்சையை அரசு வந்து மேற்கொள்ளும். ஸோ அதற்கான முழு செலவையும் அரசே ஏற்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. ஸோ அதை வந்து ஒரு திட்டமாக செயல்படுத்துகிறாங்க. ஸோ அதுதான் இந்த ஃபேக்ட். அடுத்து பாருங்கள், ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்காங்க. நிதி தொழில்நுட்ப ஆட்சி மன்ற குழுவை வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய தலைவராக தொழில்துறை அமைச்சர் செயல்படுவார். இதனுடைய துணைத் தலைவராக தலைமைச் செயலாளர் வந்து செயல்படுவார். அடுத்ததாக, நாட்டின் முதல் தடய மரபணு தேடல் மென்பொருள், அதாவது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபோரன்சிக் டிஎன்ஏ ப்ரொஃபைல் சர்ச் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ நாட்டிலேயே இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ தமிழ்நாட்டினுடைய தடய அறிவியல் துறையால் இந்த தேடல் மென்பொருள் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தமிழகத்தில் 100% முதல் தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திய மாவட்டமாக காஞ்சிபுரம் விளங்குகிறது. அடுத்த தகவல் பாருங்கள், தமிழ் அறிஞர்கள் சிலம்பொலி சு செல்லப்பன், தோ பரமசிவன், புலவர் இளங்குமரனார், முருகேச பாகவதர், சங்கரவள்ளி நாயகம், சே ராசு, ஸோ இவங்க எல்லாமே புகழ்பெற்ற தமிழ் அறிஞர்கள். ஸோ இவர்களுடைய நூல்கள், இவர்களுடைய படைப்புகள் எல்லாத்தையுமே சமீபத்தில் நாட்டுடைமையாக்கி இருக்கிறாங்க. நாட்டுடைமையாக்கி ஸோ அதற்கு வரக்கூடிய அந்த ராயல்ட்டியை வந்து அந்தந்த குடும்பங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு தகவல். அடுத்ததாக சென்னையில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு சூழலியல் பகுதி. ஸோ அதை வந்து பூங்காவாக ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக அறிவித்து ஸோ அந்த சதுப்பு நிலத்தினுடைய சிறப்பை வந்து மக்களுக்கு சொல்லும் விதமாக ஒரு சதுப்பு நில பூங்கா வந்து இந்த பள்ளிக்கரணை பகுதியில் திறக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பசுமை தமிழ்நாடு இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்னென்னா 2030-31 நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய காடு மற்றும் மரங்களின் பரப்பளவை 23.8% ஸோ அதாவது 2021 அந்த வன அறிக்கையிலிருந்து நமக்கு கிடைச்ச தகவல் தான் இது, தரவு தான் இது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன பரப்பு பார்த்திங்கன்னா 23.8%. ஆனால் இதை வந்து நம்ம 33% உயர்த்தணும் அப்படிங்கிறத வந்து இலக்காக கொண்டு இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஏன் இந்த 33% அப்படின்னா பொதுவாக சூழலியல் ரீதியாக ஒரு ஒரு உண்மை இருக்குது. என்னென்னா ஒரு நிலப்பரப்பில் ஒரு நாடோ ஒரு மாநிலமோ இருக்குது அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய 33% நிலம் வந்து காடுகளாக இருக்கணும். அப்போ தான் அங்கே வந்து ஒரு சூழலில் இருந்த பேலன்ஸ், எக்கோலஜிக்கல் பேலன்ஸ்னு சொல்லப்படக்கூடிய இந்த பேலன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி அதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இலக்கை வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக 8th உலக தமிழர் பொருளாதார மாநாடு சென்னையில் நடைபெற்றது. ஸோ இது ஒரு முக்கியமான தகவல். அடுத்ததாக சங்க இலக்கியங்கள் நற்றிணை, குறுந்தொகை, 500, 10 பரிபாடல், கலித்தொகை, 100, 100, 10 போன்ற 9 சங்க இலக்கியங்களும் மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் மூலம் கன்னடத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதே காலகட்டத்தில் தொல்காப்பியம் வந்து ஹிந்திக்கு ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி இப்போ வந்து இந்த 9 சங்க இலக்கிய நூல்களை வந்து கன்னடத்தில் வந்து மொழிபெயர்க்கிறாங்க. அடுத்ததாக தமிழக அரசின் மாநில பாடலாக மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய நீராறும் கடலுடுத்த என்கிற தமிழ்தாய் வாழ்த்து பாடல் அறிவிக்கப்பட்டது. ஸோ இது ஒரு முக்கியமான தகவல். ஸோ இந்த பாடல் வந்து ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிறது தான். ஸோ நம்ம இப்போ அதை தமிழ்நாடு தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். பட் இதுக்கு இனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை வந்து ஸ்டேட் சாங், மாநில பாடல் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து தமிழக அரசு அதுக்கு கொடுத்துருக்கிறது. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது, இந்த பாட்டுக்கு வந்து ஒரு சின்ன வரலாறு இருக்குது. அப்போ இந்த பாடல் நீராறும் கடலுடுத்த அப்படிங்கிற பாடல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல் தான். ஸோ இந்த பாடல் வந்து 1891 வெளியிடப்பட்ட நாடக நூலான மனோன்மணியம் அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றது. ஸோ இதை எழுதியவர் வந்து சுந்தரனார். அப்போ இது எப்போ வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 1970 தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக அறிவிக்கப்பட்டது. ஸோ இதுக்கு வந்து ஒரு பாரம்பரியம் இருக்குது. 1913 பார்த்திங்கன்னா கரந்தை தமிழ்ச்சங்கம் நடக்கும்போது அந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய அறிக்கையில் இந்த பாட்டை வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக பாடியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒவ்வொரு ஆண்டும் அது கரந்தை தமிழ்ச்சங்கம் அந்த அறிக்கையை வெளியிட்ட பிறகு 1914 ஒவ்வொரு ஆண்டும் கரந்தை தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆண்டு விழா நடக்கும்போது இதை வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக பாடியிருக்கிறாங்க. அதுதான் சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா 1970 மு கருணாநிதி அவர்கள் தலைமையிலான அந்த திமுக அரசு வந்து இதை தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக அறிவிச்சது. அதற்கு பிறகு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாடலுக்கு மாநில பாடல் அப்படிங்கிற அந்தஸ்தை வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசு வந்து வழங்கியிருக்கு. இவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. மேலும் பல தகவல்களையும் கேள்விகளையும் அறிகிறதுக்காக ஜஸ்ட்நோயிட் தளத்தை வந்து தளத்தோடு இணைந்திருங்கள். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த சீரீஸை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறோம், எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சிருவோம். அதனால் இது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்புதலாக அமையும். இன்னொரு வீடியோவில் மேலும் பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே, நன்றி.